வெல்கம் டு செல்விஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கம்பு கூழ். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த டம்ளர்ல நான் ஒரு டம்ளர் தலை தட்டி ஒரு டம்ளர் கம்பு எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணி இல்லாம வடிச்சு வச்சிருக்கேன். இப்போ என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கம்பு கூழ் செய்ய தண்ணி அடுப்புல வச்சிடலாம். இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் கம்பு எடுத்தோம், நம்ம நாலு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். ஒன்று தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி இந்த கம்பை வந்து நம்ம மிக்சியில போட்டு கொர கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ வந்து நம்ம கம்பு வந்து மிக்சியில கொர கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லை பாருங்க, நல்லா உதிரி உதிரியா இருக்கு. நல்லா தண்ணி வடிச்சிட்டு அரைச்சோம்னாக்கா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும், அப்போதான் கூழ் வந்து நல்லா இருக்கும் சாஃப்டா. இப்போ தண்ணி பக்கத்து அடுப்புல நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா கம்பு கூழ் வந்து கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சுன்னா அப்போ தண்ணி விட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இப்போ இதை இப்போ தண்ணி கொதிச்சிச்சு, நம்ம இப்போ கம்பு போட்டுடலாம். இப்போ நம்ம கம்பு வந்து போட்டுட்டோம். இப்போ அப்படியே நம்ம அடுப்பை ஒரு 5 நிமிஷம் கைவிடாம கிளறிக்கலாம். பாருங்க, நம்ம கம்பு போட்டோன்னா எந்த மாதிரி கொதிச்சு வருது. இது கைவிடாம ஒரு 5 நிமிஷம் கிளறிட்டே இருந்தோம்னாக்கா நல்லா வெந்து வரும். 5 நிமிஷம் கைவிடாம கிளறிட்டே இருக்கணும். அதுக்கு அடுத்து 5 நிமிஷம் சிம்ல வச்சு வேக வச்சு எடுக்கணும். இப்போ இன்னும் ஒரு 3 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நல்லா வெந்துருச்சு. இதான் பதம், இது பாருங்க ஏடு மாதிரி வந்திருக்கு. பாருங்க ஏடு மாதிரி இருக்குங்களா. இப்போ எடுத்தீங்கன்னா ஏடு மாதிரி இருக்கணும். எப்படி வருது பாருங்க, இதான் வெந்த பதம். இப்போ இதை ஆஃப் பண்ணி பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி தொட்டு பார்த்துக்கலாம். பாருங்க நல்லா குழப்பழன்னு வெந்துடுச்சு பாருங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணி அப்படியே ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு தூங்கும் போது தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் பார்க்கலாம். இப்போ கம்பு கூழ் காய்ச்சி நைட்டு தூங்கும் போது தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். இப்போ காலையில் பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றி மூடி வச்சுருந்தோம், இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கூழ் காய்ச்சி குடிச்சிடலாம். இப்போ இந்த தண்ணியை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்பு கூழ் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. 2 ஸ்பூன் தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணியை இதில் விட்டுக்கலாம். இப்போ தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு. இப்போ இதை கூழ் கரைச்சிடலாம். இந்த மாதிரி கரைச்சி கம்பம் கூழ் குடிச்சிடலாம். வெயிலுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி திக்காக குடிக்கலாம். நல்லா கரைஞ்சி வச்சு கலக்கிட்டோம்னாக்கா நல்லா கரைஞ்சிடும். கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உப்பு இருக்கான்னு பார்க்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. இப்போ கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி கம்பு கூழ் காய்ச்சி இப்போ கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே கம்பு கூழ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ நீங்கள் பார்க்கலாம். நம் சமையல் நம் கையில்.